தளபதி ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த லியோவோட அடுத்த அப்டேட் இன்னைக்கு 6 மணிக்கு வந்தாச்சு. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்ம தளபதியோட பர்த்டே இல்லையா, அதற்காக ஃபர்ஸ்ட் லுக் விட போகிறோம் அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு ட்வீட்டை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே இப்போ அவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி விட போகிறீங்க, போஸ்டராக விட போகிறீங்களா இல்லை மோஷன் போஸ்டராக வெளியிட போகிறீங்களா? ஏன்னா மோஷன் போஸ்டருக்கும் தளபதிக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது. அவர் எப்போ கத்தியில் மோஷன் போஸ்டர் பண்ண ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் தளபதியோட ரேஞ்ச் அப்படிங்கிறது வேற லெவலுக்கு போயிருச்சு. இடையில 1-2 படத்தில் மட்டும்தான் மோஷன் போஸ்டர் அப்படிங்கிறது இல்லாமல் டைரெக்டாக பிக்சர் அப்படிங்கிற மாதிரி மட்டும் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து மோஷன் போஸ்டராக வெளியிடுங்க, அப்போ தான் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி பிளடி ஸ்வீட் வெளியிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி பிஜிஎம்மோட தளபதியை வச்சு ஏதாவது மோஷன் போஸ்டர் கொடுங்க, அப்போ தான் இது மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக தளபதியோட ஃபேன்ஸுக்கும் சரி தளபதியோட பீடேக்கும் சரி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணி எப்படா வரும் அப்படின்னு தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் அலாரத்தை செட் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஏன்னா எந்த மாதிரி பிக்சர் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி அந்த போஸ்டர் எதிர்பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா தளபதியோட சாதாரண படம் ரிலீஸ் ஆனாலே அந்த போஸ்டர்ல இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு நிறைய ஹிடன் டீடைல்ஸை நம்ம பார்க்க முடியும். இது வேற எல்சியூல வருதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப காலமா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே பேச்சு அடிபட்டுகிட்டே இருக்கு. லோகேஷ் கனகராஜ் வேற ரீசன்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா இந்த பர்த்டேக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அதற்கு முந்தைய திரைப்படங்களோட இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்சியூனா நான் கண்டிப்பாக மோஷன் போஸ்டர்லையோ இல்லை படத்தோட கீழேயோ நான் வந்துட்டு எழுதிடுவேன் இது எல்சியூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஃபர்ஸ்ட் லுக்கில் அது மோஷன் போஸ்டராக வரப்போதா இல்லை சாதாரண போஸ்டராக வரப்போதா, அப்படியே போஸ்டராக வந்தாலும் அதுக்கு கீழே எல்சியூ அப்படிங்கிற ஒன்று இருக்கா இல்லை படத்தோட அப்டேட்டுக்காக ரொம்ப லேட்டாக விக்ரம் படம் மாதிரி கடைசி நேரத்தில் சொல்ல போகிறாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு 90% இது எல்சியூ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சந்தானத்தோட கிளாஸை காட்டினதாக இருக்கட்டும், நேற்று ரிலீஸ் ஆகியிருந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், இது ரெண்டுமே எல்சியூ மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. குறிப்பாக நேற்று ரிலீஸ் ஆகியிருந்த அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா, தேல் கொழுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. தேல்னா யாரு, வேற யாரும் இல்லை நம்ம ரோலெக்ஸ் தான், சிங்கம் அப்படின்னா நம்ம லியோ. ஸோ ரோலெக்ஸ் லியோ கிட்ட நீ வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்கள் அந்த ஒரு பாட்டை பாடியிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்மாக இது எல்சியூ அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது ஸ்டாண்டலோனா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில டாக்ஸ் போகுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது ஸ்டாண்டலோன் ஃபீமா இல்லை எல்சியூவா அப்படின்னு. எது எப்படியோ நம்ம தளபதியோட பிறந்த நாளுக்கு இன்றைக்கே வைபலாக ஸ்டார்ட் ஆகியாச்சு. நிறைய போஸ்டர்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சு, நிறைய எடிட்டிங்லாம் பார்க்க முடிஞ்சு. நாளைக்கு இதை விட தாறுமாறாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோசியல் மீடியாவில் ஒரு ஸ்ட்ரோம் வரப்போகுது அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை எல்சியூ அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணால் நாளைக்கு சோசியல் மீடியா தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.